நாடே சுளுக்காரதற பால் காசு இது காசுங்க புலிபாண்டி சுளுக்கறால அவசப்படுறியா நம்ம பூசாரிட்ட போய் ஒருவேளை மந்திரிச்சுக்கோ எல்லாம் சரியா போய்டும் அண்ணே மந்திரிச்சின்னு சொன்னேனே எனக்கு ஞாபகம் வந்துருச்சு நம்ம மடத்துக்கு ஒரு சாமியார் வந்திருக்காரு அங்க போனா உங்க சுளுக்கையும் குணப்படுத்திடலாம் சுளுக்கு கொடுத்த பொண்டாட்டியும் குணப்படுத்திடலாம் இதே நான் சொல்லல आश्रम तंगी महिमे அப்போ உங்க பணம்லாம் இவர்தான் இருக்குமோ? ஏன் கேக்குறாய்? இல்ல ஒரு பேச்சு கேட்டேன். ஹம்ஸ் ஹம்ஸ் அதே போல. பே. மா. கண்டுபிடித்து விட்டேன். நீ சிறுவனாக இருக்கும் பொழுது ஒரு ஆண் கழுதையும் பெண் கழுதையும் சந்தோஷமாக இருந்தது. அதை நீ கல்லால் அடித்து விட்டாய். அந்த கல் படாத இடத்தில் பட்டு அந்த ஆண் கழுதை இறந்து விட்டது. விதவை பெண் கழுதையிட்ட சாபம் தான் உன் பெண்டாட்டியிடம் வந்து சேர்ந்திருக்கிறது. ஐயோ சாமி இதுக்கு பரிகாரமே இல்லையா? இருக்கிறது. அபாக்கா சுபாக்கா துபாக்கா. என்ன சாமி எல்லாரும் லிங்கம் தான் வரும் உங்களுக்கு தோசக்கல்ல அளவுக்கு தாலி வந்திருக்கே. இது சாதாரண தாலி அல்ல, உன் தோஷத்தை தீர்க்கும் வேலி. இதை கட்டினால் உன் பொண்டாட்டியின் மூர்க்கத்தனம் காலி. இதற்காக நீ தர வேண்டும் 101 ரூபாய் கூலி. ஆஹா இனிமே எனக்கு ஜாலி. சற்று பொறு மகனே. ஒரு அமாவாசை என்று மூக்கிலும் தொடையிலும் மச்சமுள்ள கழுதையை பார்த்து இந்த தாலியை கட்டினால் உன் தோஷம் போகும், சந்தோஷம் வரும். ஜிகுபுக்கு ஜிகுபுக்கு ரயிலே, உன் 101 ரூபாய் என் கையிலே. என்ன மச்சமுள்ள கழுதையை நான் பார்த்ததே இல்லையா? மச்ச இருக்கிற குரங்கு பார்த்திருக்கியா? எங்க நீ பார்த்தது இல்ல? இல்லையா? இந்த நீ இருக்கிய அறிவிட்டவளே வாய் வச்சு சும்மா இருறா. நான் மச்ச உள்ள கழுதையை பார்த்தே ஆகணும், இல்லன்னா நான் பாமா இருக்கும் போது நான் வாழ வெட்டி ஆயிருவேண்டா. வாடா டேய், உங்க மூஞ்சி காமிக்காதீங்க, மரல போகுது. ஹே இங்க பாரு. சி இது மச்ச இல்ல. ஐயோ நெஞ்சிலேயே உரைச்சிருச்சு. நல்ல வேலை தப்பிங்க, சந்தோஷப்படுங்க. ஐயோயோ ஆ கண்ட கண்ட கழுதைட்ட நான் உதவாங்க வேண்டியதா இருக்கு. டேய் யாத்தையும் சொல்லாதீங்கடா, வாங்க. டேய் மூக்குல மச்ச இருக்கு, தொடையிலயும் மச்ச இருக்குண்ணே. இருக்கா? இருக்கு. இத விட கூடாது நமக்கு. சீக்கிரமா வர கழுதைய. டேய் யாரா பையன் ருக்குமணி மேல கைய வைக்கிறது? ஏண்டா யாரா நீங்க எல்லாம் அழுக்கு துணி திருடுறவனுங்களா? ஐயா தப்பா எடுத்துக்கிறாதீங்க, மச்ச இருக்கிற கழுதைக்கு நான் தாலி கட்டினா எனக்கு இருக்க தோஷம் பெறும்னு ஒரு சாமியார் சொன்னாருங்க, அதனாலதான் இந்த கழுதைய. டேய் இன்னொரு தரம் என் ருக்குமணிய பார்த்து கழுதன்னு சொன்ன உன்ன வெள்ளாவில வச்சு வெளுத்து போடுவேன். வெள்ளாவில வேக வச்சால என் நேரம் இப்படிதாங்க இருக்கும். ஐயா கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க அண்ணே, ரொம்ப தவிக்கிறாரு. தண்ணிய குடிக்க சொல்லு. அது இல்லன்னா உங்க கைதைக்கு இல்ல உங்க ருக்குக்கு எங்க அண்ணன் தாலி கட்டினண்ண. ருக்குமணி புறக்கும் போதே ஒரு ஜோசியம் சொன்னான், இதுக்கு மானிட பந்தமோ இல்ல குரங்கு பந்தமோ ஏற்படும்னு. இப்ப மானிடனும் குரங்கும் கலந்த மாதிரி ஒரு மாப்பிள்ள கிடைச்சிருக்காரு. ஐயா என்னையா சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க, சீக்கிரம் சம்மதம் சொல்லுங்க. ஐயா ஏங்க உங்களுக்கு மட்டும் பிடிச்சிருந்தா போதுமா? இரு மனம் சேர்ந்தாதான் திரு மனம். இருங்க ருக்குமணி கிட்ட உங்களை பிடிச்சிருக்கான்னு கேட்டு சொல்றேன். ஏய் டல்லடா, உன்னை காகிதம்னு நினைச்சு ருக்கு தின்னட போகுது. ருக்குமணி மாப்பிள்ளைய உனக்கு பிடிச்சிருக்கா? ருக்குமணிக்கு உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சான். மத்த விஷயங்களை உட்கார்ந்து பேசுவோம் வாங்க. கொஞ்சம் விட்டா கல்யாண மண்டபமே பாக்க சொல்ல இருக்க. அண்ணே சும்மா இருங்கண்ணே, 50 பவுன் நகை வாங்கிடலாம், அதோட 25,000 வரதட்சணையா கேளுங்க. ஏண்டா கழுதை கட்டினா கூட வரதட்சணை வாங்கறது விடவே மாட்டீங்களா? சுக்லாம் பரம் சுக்லாம் பரம் சுக்லாம் பரம். ஒரே மந்திரத்தை தேர சொல்லுவேன், வேற ஏதாவது சொல்லியா? சரி சாமி,
பொண்ணு அழைச்சிட்டு வாங்க. பொண்ணு எடுத்துட்டு வரவா. ஐயோ நான் மறந்துட்டேன், கழுதை அழைச்சிட்டு வாங்க. என்ன சொன்னா கழுதையா? ஏன் சுவாமி அடிக்கிறேன்? கழுதைன்னு நான் தெரியாதனமா சொல்லிட்டேன். மறுபடியும் கழுதைடா. கழுதை கழுதை சொல்லவா? என்னன்னு சொல்றது? ருக்குமணி அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லியா? சரி ருக்குமணி அழைச்சிட்டு வந்து உட்கார வைங்க. ருக்குமணி இங்க வேலையா இருக்கா? உனக்கு மந்திரம்லாம் தெரியாது, தாலி கொடு முத. கெட்டி போற கெட்டி போற. இப்படி கொஞ்சம் வாங்க, என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அதுல நான் ஆனந்த கட்டியில தான் பாக்கணும். ருக்கு பிறந்ததுல இருந்து ஃபீடிங் பாட்டில தான் பால் கொடுத்தேன். தொட்டில் கட்டி தலாட்டி தூங்க வைப்பேன். உன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு வளர்த்தேன். அழுக்க முட்டையை கூட அளவாத்தாது மேல ஏத்துவேன். அதுக்கு மேல என்னால சொல்ல முடியல, தக்கம் தொண்டை அடைக்குது. மாப்பிள்ள, உலகத்துல கலப்பு திருமணம் கலப்பு திருமணம்னு எதை எதையோ சொல்றாங்க, ஆனா இதுதான் உண்மையான கலப்பு திருமணம். நீங்க நல்லா இருக்கணும். பாபா, மாமா, என்ன இதெல்லாம்? என்னமா போல இருக்கு, எப்படியா மனசு இருக்கு. மாமா என்னமோ தெரியல, 9 மணில இருந்து உடம்பெல்லாம் ஒரு மாதிரி சிலி. பாபா உனக்கு என்ன ஆச்சு? சின்ன சாமி சித்தரம்பு இன்னும் பார்த்து கொண்டே இருந்தால் என்ன? புலிப்பாண்டி, உன் தோசை போச்சு, இனிமே வாழ்க்கையில வெற்றி 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 வெற்றி. இன்று சொர்க்கத்தில் திறப்பு விழா, புது சோலைக்கு வசந்த விழா, பக்கத்தில் பருவ நிலா இனவை தரும். மாமா, யாரோ கதவு தட்டுற மாதிரி இருக்கு. அட காத்துல ஆடுது. இல்ல, சிவ பூஜையில கரடி மாதிரி யாரோ கதவு தட்டுறாங்க மாமா. இந்த வீட்டுல இங்கதான் தெரியாத கரடி கோப்பனா தான் இருக்கும். அவன ஓடணும். ஒரே ஒரு பொண்ண உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து உன்னை வீட்டோட மாப்பிளையா வச்சிருந்தா, ஐயோ ஒரு கழுதைக்கு தாலி கட்டி கூட்டியாந்திருக்கே. நான் சின்ன வயசுல செஞ்ச தப்புக்கு பரிகாரமா தான். சின்ன வயசுல இருந்தே தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கியா? இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல நீ இருக்க கூடாது. வெளியே போறா. என் பொண்ணு இனிமே உன்னோட வாழ மாட்டா. வாமா போலாம். நீ வாமா. பெரிய ரயிலா மஜினு, நீ வாமா. ஒரு பய உள்ள வர முடியாது. மா, நீ தனியா இருக்கிற, உங்க அம்மா வேற ஊர்ல இல்ல. அந்த கரடி பயல நினைச்சுக்கிட்டே படுக்காத, கெட்ட கெட்ட கனவு வரும், பயந்துருவ. அந்த கழுதைக்கு வாழ்க்கப்பட்ட பையன் எங்கேயாவது ஒளிஞ்சிருப்பா. உள்ள போய் படு, போய் படு, போ. கனவு சத்திட்டியா? ஊரெங்கும் தூங்கையிலே நான் உள் மூச்சு வாங்கையிலே ஓசையிடும் பூங்காத்தே, நீ ஓடி போய் சொல்லிவிடு. கொத்துங்கிளி இங்கிருக்கே, கோவை பழம் அங்கிருக்கே, சஜி சொல்லும் சந்திரனே, நீ போய் தொது சொல்ல மாட்டாயோ. மாமா, 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 நீ எதுவும் பேசாத. ஒப்பன் கிழிஞ்சவா இங்க படுத்து கிடக்கா, நீ பின்னாடி போய் கதவு தர. சீக்கிரம். வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க.
என்னம்மா கொல்லக்கடவு தரக்கற சத்தெல்லாம் கேக்குது? அது வந்து பூனைப்பா. அந்த கருப்பு பூனை நம்ம வீட்டை சுத்தி சுத்தி வருது. தூரிடுமா, சத்தம் போடாதீங்க. என்னங்க சத்தம்? அது பெருச்சாளிப்பா. மேல ஊந்து பொறாண்டிடுச்சுன்னா ஆபத்து. பெருச்சாளி ஒண்ணு கொப்ப நம்பிட்டா கொப்ப விடியற வரைக்கும் வரவே மாட்டான். மடி மீது தலை வைத்து பிடியும் வரை தூங்க மாட்டோம். என்ன பாட்டு போடுறானுங்க இந்த காலத்துல? அந்த காலத்துல கிட்டப்பா பாட்டை கேட்கணும், சின்னப்பாவை நேர்ல பாக்கணும். கிட்டப்பாவின் பாட்டை கேட்டேன், சின்னப்பாவை நேரில் பார்த்தேன். கொட்ட கொட்ட வருகிதம்மா, சங்கீதமா பெருகுதம்மா. பெருசாலி பூனை எல்லாம் இந்த பையதானா? வெளியே போடா. கழுதைக்கு தாலியை கட்டிட்டு ஏன் போட்டுக்கிட்ட? என்ன வேலை? வாடா வெளியே, வாடா. ஜோடி வந்துருக்குது, போ. அதோட போய் போயிட்டு பாரு, போ. சரியற எல்லாம் ஒன்னால வந்தது. உன்ன என்ன செய்யற பாரு. இதையெல்லாம் பொறுத்துக்கிற சக்தி இந்த இதயத்துக்கு இல்ல. ஐயா, இன்னைக்கு என் பொண்ணுக்கு வந்ததுதான், நாளைக்கு உங்க பொண்ணுக்கும். இப்பவே இதுக்கு ஒரு முடிவு கட்டியாகணும் இல்லையா பங்காளி? என்ன சொன்ன? பங்காளி? ஆமா, நானும் பொண்ணை கொடுத்துருக்கேன், நீங்களும் பொண்ணை கொடுத்துருக்கீங்க. கண்ட பையன பங்காளின்னு சொல்ல வச்சுட்டானே, போய் போய். இனிமே இந்த வீட்டு பக்கம்ல ரோட்டு பக்கம் வந்தா கூட உன்னை ஒரே விட்டா வெட்டிடுவா. போ போயிடு. மாமா, மாமா, மாமா. பெரிய அம்மாவுடைய ஜோடி உள்ளவாணி. மாமா மாப்ள, இந்த கதவை பூட்டினா என்ன? உங்களுக்காக என் வீட்டு கதவு திறந்தே இருக்கு. நீங்க ருக்குமணியை கூட்டிட்டு வாங்க போவோம். ஐயோ லொல்லகண்ணா, லொல்லகண்ணா, உன் வீட்டுக்கு எதனா கதவு? எல்லாம் மைதானம் தானே, அங்க போய் என்னடா செய்யறது? எங்க இந்த மனுஷனை காணோம்? தோ இங்க உட்கார்ந்துருக்காரு. சரிதா, கழுதை கட்டா குட்டிச்சவருன்னு சொல்லுவாங்க, அது சரியா தான் இருக்கு. கழுதை எப்ப கட்டிச்சு? கெட்டு போனதுனா நம்மள மாதிரி மனுஷங்கதான். வட்டி வாங்குறது, கட்சி ஆரம்பிக்கிறது, தில்லு முள்ளு பண்றது, குடிக்கிறது, ரேசுக்கு போறது, இப்படி எல்லாம் கெட்டு போய் வீட்டை குட்டிச்சவராகிட்டு போயிடுறாங்க. பாவம் கழுத, அந்த குட்டி சோரமா நிக்க, அது மேல பயப்படுறது. நீங்க ஏன் பேச மாட்டீங்க? என்னதான் இருந்தாலும் நீங்க தொட்டு தாலி கட்டினவங்க சின்ன விட்டு விட்டு கொடுத்துருவீங்க. தப்பா எடுத்துக்கிறாத. அந்த கழுதை எப்படி ஒழிக்கலாம்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். இந்த யோசனை அந்த கழுதை கழுத்துல முழு முடிச்சு போற மாதிரி இருந்திருக்கணும். தாலிக்குன்னு ஒரு மகிமை இருக்குதுங்க. நீங்க கட்டினது தாலி, அந்த தாலி அந்த கழுதை கழுத்துல இருக்கிற வரைக்கும் அதுவும் உங்களை விடாது, நீங்களும் அதை விட முடியாது. அப்போ அது என்ன விட்டு போகணும்னா அது கழுத்துல தாலி இருக்க கூடாது. நான் கெட்டின தாலியால தானே இவ்வளவு பிரச்சனை. இப்பவே நான் அறுத்துறேன். உரலுக்கு வலிக்குமேனு உலக்க இடிக்காம இருக்கா? உரல் உரலா இருக்கணும்னா உலக்க இடிச்சுதான் ஆகணும்.
அதாவது நீங்க சந்தோஷமா இருக்கணும்னா கழுதையை கொண்டுதான் ஆகணும். மந்திரி குமாரி படத்துல பொண்டாட்டியை மலை வச்சு கொண்டு போய் கீழே தள்ளுவில்ல அந்த மாதிரி. அப்படியே இந்த பக்கம் கொஞ்சம் திரும்பி பாருங்க நைனா, நீங்களும் சேர்த்து கும்பிட்டுங்க. நீ குறுக்கால நடந்தாலே ஒரு காரியம் நடக்காது, உனக்கெல்லாம் ஒரு தோஷம். அடே, நான் உன் கூட இல்லங்கிற ஒரே ஒரு காரணத்தை வச்சு பாவந்த வாயில்லா கழுதைய கொடுமைப்படுத்துற. இந்த கழுதை என்ன கொடுமைப்படுத்துது? டேய், அந்த கழுதை உங்ககிட்ட பொண்டாட்டியா வாழ்றதுக்கு நீ கொடுத்து வச்சுக்கணும்டா. அடியே ஆம்பளை கழுத, அங்க உன் பொம்பளை கழுதைய தள்ளி விட பாக்குற, நீ முந்திக்க. ஒண்ணு, ரெண்டு, மூணு, நான் ஏன் நாலு நாலு? மாப்பிள்ள உயிர ஊத்த ஆடிக்கிட்டு இருக்குது சாமி. எங்க கஷ்டம் தெரியாம நீங்க நிஷ்டையில இருந்தா எப்படி சாமி? அபாக்கா, சுபாக்கா, டுபாக்கா, அடி பலமாக பட்டிருக்கிறது. ஏதாவது செய்தீர்களா? எல்லாம் செஞ்சாச்சு. கடைசியா உங்களை கேட்டுக்கிட்டு மாப்பிள்ளைக்கு நாங்க போட்ட செயினை கைட்டுக்கலான்னு வந்திருக்கோம். பொறுங்க, மனைவியின் மாங்கல்ய பலம் தான் இவரை காப்பாற்ற வேண்டும். எந்த மனைவி? நீங்க பல்லாண்டு வாழ்க அம்மா ருக்கு, நீதான் அந்த ஆசிரமத்துக்கு லாயக்கு.